வணக்கம் நண்பர்களே, நான் நிக்சன். அர்ஜென்டினா அணிக்கும் அதே போல் வந்து சவுதி அரேபியாவுக்கும் நேற்றைய முன்தினம் மெச் நடந்திருந்துச்சு. சோமலா கால்பந்து பார்த்தீங்க எப்படியா இருந்துச்சுன்னா வந்து ஒரு பொழுதுபோக்கினுடைய மிகப்பெரிய ஒரு உச்சம், மிகப்பெரிய ஒரு வணிக பிஸ்னஸாக வந்து கத்தார் நாட்டில் நடந்து கொண்டிருக்குது. ஸோ இந்த அர்ஜென்டினா அணியில் வந்து பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி இருக்கிறார், உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஜாம்புவானாக இருக்கிற மெஸ்ஸி இருக்கிறார். ஆனாலும் சவுதி அரேபியா அப்படின்றது பெரிய ஒரு பலம் வாய்ந்த அணியானு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஆனாலும் யாருமே எதிர்பார்க்காத வகையில், யாருமே நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு வகையில் அர்ஜென்டினா அணியை வந்து வீழ்த்தி சவுதி அரேபியா அணி வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனுடைய செலிப்ரேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவில் விளையாண்ட ஒவ்வொரு வீரர்களுக்கும் சவுதி அரேபியாவினுடைய நாட்டு அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு வீரர்களுக்கும் ரால்ஸ் ராய்ஸ் காரை வந்து பரிசாக கொடுக்கறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. நம்மளால் உங்களுக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய அதிக விலை உயர்ந்த கார் அதுன்னு கேட்டிங்கன்னா ரால்ஸ் ராய்ஸ் கார் அப்படின்றது தெரியும். அந்த கார் ஒவ்வொரு வீரர்களுக்கும் வந்து பரிசாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் அந்த நாட்டினுடைய அனைத்து பாடசாலைகள் சம்பந்தப்பட்ட, அனைத்து பொழுதுபோக்கு சார்ந்த முக்கியமான அலுவலகங்கள் சார்ந்த, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அளிக்கப்பட்டிருக்குது. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆடம்பரமாக வந்து சவுதி அரேபியா கவர்மெண்ட் அரசாங்கமே என்ன செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா இதை மிகப்பெரிய அளவில் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதனுடைய காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, சவுதி அரேபியாவை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, மிகப்பெரிய கால்பந்தில் வந்து ஒரு வெற்றியை ஈட்டோடும் அப்படின்றத அவர்களினுடைய நோக்கம் இருந்தாலும், முக்கியமாக அர்ஜென்டினா அணியெல்லாம் வந்து வீழ்த்த முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அணியெல்லாம் உலகத்திலேயே தரவரிசைப்படி மூன்றாவது இடத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த அணியாக இருக்கிறாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில் சவுதி அரேபியா அப்படின்றது கிட்டத்தட்ட 50 கீழே இருக்கக்கூடிய ஒரு அணியாகத்தான் வந்து கருதப்படுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கீழே இருக்க ஒரு நோமலான அணி மிகப்பெரிய ஒரு அணியை வந்து வீழ்த்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஆனாலும் கிட்டத்தட்ட 35 அதிகமான மெச்சில் வந்து தொடர்ச்சியாக வென்ற அர்ஜென்டினா அணி பார்த்தீங்க மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்கிறதுக்கு சவுதி அரேபியாவோட வந்து மேட்ச் நடந்துச்சு. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் வந்து இந்த தோல்வியை வந்து தழுவி இருக்கிறாங்க. ஸோ இதனால் சவுதி அரேபிய ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மெஸ்ஸியை வந்து ஒரு ரொனால்டா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஹேட் பண்ணுற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு கிரவுண்டில் வந்து. அவர் ஒரு கோல் போடாமல் இருந்ததுனால வந்து ஒரு முதல் பல வருடங்களுக்கு முதல் நடந்தது. அதற்கு அவர் ஹெட்ரிக் போட்டதுக்கு பிற்பாடு என்ன செய்திருப்பேர்னு பார்த்தீங்கன்னா, ரசிகர்களை பார்த்து மிகப்பெரிய ஒரு அவரினுடைய ஸ்டைலில் வந்து ஒரு வித்தியாசமாக அவர் ஆக்ட் பண்ணுவார், ஒரு வித்தியாசமான ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பேர், அப்படி ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருப்பேர். அந்த ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா மெஸ்ஸிக்கு வந்து சவுதி அரேபியாவினுடைய ரசிகர்கள் வந்து மெஸ்ஸி எங்க, மெஸ்ஸி எங்க அப்படின்ற மிகப்பெரிய விமர்சனங்கள், மிகப்பெரிய மெஸ்ஸியை வந்து தாக்கக்கூடிய வகையில் மெஸ்ஸியை வந்து எங்க ஓடி ஒளிஞ்சிட்டீர் அப்படின்ற மாதிரிக்கு பல, மெஸ்ஸியை வந்து எவ்வளவு ட்ரோல் பண்ண முடியுமோ, எவ்வளவு ஹேட் பண்ண முடியுமோ, மெஸ்ஸியை எவ்வளோ தூரத்துக்கு தாழ்வுபடுத்த முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அந்த செலிப்ரேஷனை சவுதி அரேபியா செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் இந்த ஒரு விஷயத்தில் பல சமூக வலைத்தளங்களில் பல மனிதர்கள் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக அர்ஜென்டினா அணியில் வந்து அதிகமான வீரர்கள் இருந்தாலும் ஏன் மெஸ்ஸியை மாத்திரம் நீங்கள் குறைவைத்து இப்படி செய்கிறீர்கள்? ஸோ மெஸ்ஸி அப்படின்றவர் மிகப்பெரிய ஒரு ஜாம்புவான் அப்படின்றத நீங்களே உறுதி செய்கிறீங்க. ஸோ முதலாவது தொடக்க தோல்வியை தான் நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். மறுபடியும் பார்த்திங்க அப்படியா இருந்துச்சுன்னா உங்களோட வரப்போகிற மெச்சிக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து நாங்கள் ஈட்டுவோம் அப்படின்ற மாதிரிக்கு சமூக வலைத்தளங்களில் 2 குழுக்களுக்கும், அதாவது சவுதி அரேபியாவினுடைய ரசிகர்களுக்கும் அர்ஜென்டினா அணியை சேர்ந்த ரசிகர்களுக்கும் மிகுந்த வந்து பாத்தீங்க அப்படியா இருந்துச்சுன்னா வந்து சமூக வலைத்தள சண்டை வந்து போய் கொண்டிருக்குது. ஸோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் பார்க்கக்குள்ள வந்து ஒரு ஃபுட்பால் அப்படின்றது வந்து ஒரு விளையாட்டையும் தாண்டி ஒரு நாட்டினுடைய முக்கியமான ஒரு பெருமை, அதே சமயத்தில் வணிகம் சார்ந்து மிகப்பெரிய பல விஷயங்களை வந்து நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜென்டினா அணி மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறாங்க. இருந்தாலும் இது மெஸ்ஸி ஒரு கருத்தொன்று சொல்லியிருப்பார், என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து போலை வந்து அவர்கள்ட்ட வந்து பறி கொடுத்தது ஒரு பிழையான ஒரு விஷயம், அதே சமயத்தில் வந்து நாங்கள் தவறான ஒரு ஆட்டத்தை வந்து கையாண்டிருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதையும் சொல்லி அதன் பிற்பாடு அவர் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, சாக்குப்போக்குகள் இதற்கும் சொல்றதுல எந்த ஒரு பயனுமே இல்லை, நான் சாக்குப்போக்குகளை சொல்றதுக்கு விருப்பப்படையில்லை, இருந்தாலும் நாங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டுதான் ஆகணும், நாங்கள் தோல்வி அடைந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரிக்கு சொல்லியிருப்பார். இருந்தாலும் கூலாக பெரிய அளவுக்கு வந்து அது ஒரு பெரிய ரியாக்ஷன் கொடுக்காம கூலாக வந்து அவரனுடைய பதிலை சொல்லிட்டு மெஸ்ஸி அவர்கள் சென்றிருப்பாங்க. இருந்தாலும் அர்ஜென்டினா அணி தோல்வியடைந்ததுக்கான முக்கியமான காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மெஸ்ஸியனுடைய
வீக் பாயிண்ட் மெஸ்ஸியினுடைய தவறுனால தான் அர்ஜென்டினா அணி தோல்வியடைந்ததா, இல்லைன்னா சவுதி அரேபியாவினுடைய பலம் இதற்கு முதல் இருந்ததை விட அதிகமான பலம் வாய்ந்த ஒரு அணியாக அவர்கள் உருவாகி இருக்கிறதன் காரணத்தினால தான் இந்த வெற்றியை ஈட்டியிருக்காங்களா அப்படின்ற உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களினுடைய அனுபவம் என்ன அப்படின்றத வந்து உங்களினுடைய தோட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் சைட்டில் சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலில் வந்து ஒவ்வொரு பல சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. என்னால் முடிந்த அளவுக்கு எனக்கு இருக்கிற ஃப்ரீ டைமில் வந்து ஃபுட்பால் சம்மந்தப்பட்ட கால்பந்து சம்மந்தப்பட்ட வீடியோக்களையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தர்றேன். ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் நான் தருவேன், ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பொட்டில் நான் வீடியோவை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தரக்கூடிய வகையில் வந்து எனக்கு சிச்சுவேஷன் இல்லை. பட் கட்டாயம் நேரம் கிடைக்கிற டைம்களில் இந்த மாதிரியான வீடியோக்களையும் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன். இதுபோல் இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.